Main Akshi Faculty of Arts and Science for Women, BSc Psychology, Psychology Honors, Nutritional Dietetics, Catering and Hotel Administration. மேல் பகுதியை பெண்கள் மறைக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டாயம் இருந்த ஒரு காலகட்டத்தில், அதுக்கு வந்து டாக்ஸ் போடுவேன் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்து நம்ம இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா, இந்த ஆடையே எனக்கு ரொம்ப பிடித்த பெண் நாடாளுமன்ற ஒரு உறுப்பினர்னா அவங்க சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பேசுவதை நான் பார்த்துருக்கிறேன், பிருந்தா காரத் அவர்கள் பேசுவதை பார்த்துருக்கிறேன். இல்லைங்க, இப்போ எனக்கு இப்போ இந்த கேள்விக்கு நான் மேலோட்டமாக பதில் சொல்லணும்னா எதிர்கட்சி தேவையில்லை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். முந்தைய திமுக ஆட்சியில் சென்னை தீவுத்திடலில் 6 நாட்கள் சங்கமம் கலை நிகழ்ச்சிகள் வந்து பிரம்மாண்டமாக நடந்தது. இப்போ திரும்ப திமுக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு. இந்த சூழலில் கலைஞர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி எப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தினுடைய கடைக்கோடி மாவட்டமான தூத்துக்குடியில் நெய்தல் கலை திருவிழா வந்து தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி வந்து அதை பிரம்மாண்டமாக இப்போ ஒரு 4 நாட்கள் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. இது சம்மந்தமாக கலை கலாச்சாரம் பண்பாடு சம்மந்தம் சில கேள்விகள் வந்து மேடத்தை நம்ம முன்வைப்போம். வணக்கம் மேடம். ஸ்பெசிஃபிக்காக தூத்துக்குடியில் நெய்தல் திருவிழாவை நடத்திருக்கீங்க, அதுக்கான ரீசன் என்னன்னு தொகுதி, அதனால இங்கே நடத்துகிறோம். இந்த விழால தோல்பாவை கூத்து நடக்கவே இல்லை, அந்த கலை வந்து மொத்தமாக அழிஞ்சு போச்சா? இல்லை, இன்னும் தோல்பாவை நடத்தக்கூடிய கலைஞர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லா கலை வடிவங்களையும் நாங்கள் ஒரு 4 நாள் நிகழ்ச்சியில் கொண்டு வர முடியாது. அதனால் விடுபட்டு இருக்கக்கூடிய நிறைய கலை வடிவங்கள் இருக்குது. அதில் தோல்பாவை கூத்து, ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு அரங்கம் அமைக்க வேண்டும், அதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லாத இருந்ததுனால இந்த ஆண்டு நிச்சயமாக அடுத்த ஆண்டு நடத்தும்பொழுது தோல்பாவை கூத்தும் இருக்கும். நெய்தல் நிகழ்ச்சியை முதல்வர் வந்து திறந்து வைப்பார்னு நினச்சோம், ஆனால் அவர் என்னன்னா ஒரு விஷயோட முடிச்சிட்டாரு. இதில் எதுவும் அரசியல் பின்னணி இருக்கா? இல்லைங்க, முதல்வரை இது வந்து ஒரு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன நிகழ்ச்சி தான். சென்னை சங்கமம் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக நடத்தலை, ஒரே ஒரு வென்யூவில் நாங்கள் நடத்துகிறோம். அதனால் முதலமைச்சர் வந்து இதை துவக்கி வைக்கிற அளவுக்கு வந்து பெரிய நிகழ்ச்சியாக நான் நினைக்கல. அதனால் முதல்வருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நான் ஒரு இன்விடேஷன் கொடுத்தேனே தவிர, அதுக்கான வாழ்த்து செய்தி தான் அவங்க கொடுத்தாங்க. அதை கூட நான் எதிர்பார்க்கல. ஆனால் அவங்க வந்து முதலமைச்சர் வந்து நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கணும்னு கேட்கவும் இல்லை, அவருக்கு இருக்கக்கூடிய பிஸி ஷெட்யூலில் தொடர்ந்து வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நம்மளே சொல்லிட்டு இங்கே ஒரு நிகழ்ச்சியை தொடக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வர வைக்கிறது எனக்கும் நியாயமாக தோணலை. தென் மாவட்டங்களில் ஒரு காலத்தில் பெண்கள் மார்பை மறைச்சு உடுத்த கூட தோல் சிலை போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. காத்திரமான அந்த போராட்டம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்பொழுது பெண்கள் வெற்றி பெறுவதற்கு எந்த சக்தி அவர்களை தூண்டி கொண்டிருக்கிறதோ அதே இதுதான் வந்து தன்னை வந்து ஒடுக்கக்கூடாது, தன்னை வந்து இழிவாக நடத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு தான், அந்த விழிப்புணர்வு தான் அவங்கள தூண்டியது. அதனால் தொடர்ந்து வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் போக வேண்டிய தூரம் வந்து நெடுந்தூரம் இல்லை. இப்போ ரீசெண்டாக பெண்களுக்கு நிறைய வன்கொடுமை நடக்குது, காரணம் பெண்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பெண்ணுடைய ஆடை எப்படி காரணமாக சொல்லு? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியே வந்து தோளில் சீலை போடக்கூடாது, ப்ளவுஸ் போடக்கூடாதுன்ற ஒரு தன்னுடைய மேல் பகுதியை பெண்கள் மறைக்கக்கூடாதுன்னு ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து வலியுறுத்தி வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டாயம் இருந்த ஒரு காலகட்டத்தில், அதுக்கு வந்து டாக்ஸ் போடுவேன் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில்
இருந்து நம்ம இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா, அப்போ அந்த ஆடையே அந்த பெண் போட்டுக்க கூடாதுன்றிருந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து மோசமாக நடத்தப்படலையா? அப்போ பெண் வந்து அதுக்கு எப்படி காரணமாக இருக்க முடியும்? அவள் ஒரு பெண்கிட்ட தவறாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் இதற்கு காரணமாகிறார்கள். இந்த சமூகம் தான் இதற்கு காரணமாகுது. பெண் வந்து எந்த உடை உடுத்தினாலும் வந்து நம்ம வந்து ஒரு நாகரீகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த சமூகத்தை நாம் மாற்ற வேண்டுமே தவிர, வந்து எந்த உடையில் இப்போ வந்து கிராமத்தில் சேலையை தவிர வேறு எதுவுமே தெரியாத சூழலிலே வளர்ந்திருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுவது இல்லையா? இல்லைனா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இப்படி தான் ஒரு பெண் உடுத்த வேண்டும் என்று இந்த சமூகம் எதிர்பார்க்கக்கூடிய, அவள் வாழக்கூடிய சமூகம் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல்களுக்கு பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்படுவது இல்லையா? அதனால் அவங்களோட ஆடை, அவங்க இந்த நேரத்தில் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய காரணங்கள் மிக தவறாக சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய, மறுபடியும் வலியுறுத்தக்கூடிய காரணங்களை தவிர நிதர்சனம் உண்மை அது இல்லை. தமிழச்சி தங்கப்பாண்டியன், ஜோதிமணி, மகுவா மொய்த்ரா, சுப்ரியா சுலேன்னு நாடாளுமன்றத்தில் பல பெண்களோட குரல் இன்னைக்கு நம்ம கேட்குறோம். அப்படி உங்களுக்கு பிடித்த நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்னா யாரை நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடித்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்னா அவங்க சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பேசுவதை நான் பார்த்துருக்குறேன். பிருந்தா காரத் அவர்கள் பேசுவதை பார்த்துருக்குறேன். இவங்கள்லாம் வந்து சோனியா காந்தி அவர்கள் பேசுவதை நான் பார்த்துருக்கேன். மென்மையாக பேசினாலும் வந்து ரொம்ப அழுத்தமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒருவர் அவர். அதனால் இப்படிப்பட்ட ஆளுமைகளை எல்லாம் பார்த்து இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடித்த ஆளுமைகள் தான். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால பல நலத்திட்டங்கள் பெண்களுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. அப்படி கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள்ல முக்கியமானதா நீங்க எதை நினைக்கிறீங்க? அடுத்ததா பெண்கள் நலன் சார்ந்த நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டம் வந்து இதுதான் நீங்க சொல்லக்கூடியது என்ன? இல்ல, பெண்களுக்கு வந்து சொத்திலே சம உரிமை அப்படிங்கிற இது, அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்கள்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுடைய கல்விக்காக, உயர்கல்விக்காக இருக்கட்டும், பள்ளி படிப்பை அவங்க முழுமையாக முடிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திருமண உதவி திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மிக முக்கியமான திட்டங்களாக நான் பார்க்கிறேன். அடுத்து என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டால் வந்து நிச்சயமாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. அரசியல்ல பெண்கள் எந்த பதவிக்கு போனாலும் பின்னாடி யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்துகிட்டேதான் இருக்கு. உதாரணத்துக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல பிரதரா இருக்கலாம். இந்த நிலை எப்ப மாறும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இது ஆண்களுக்கும் நடக்குது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அவர்களுக்கு அந்த இடத்திற்கு வருவதற்கு யார் உதவி செய்கிறார்களோ, துணையாக நிற்கிறார்களோ, அவங்க தான் வந்து அங்க ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நம்ம முற்றிலுமா இல்லைன்னு சொல்லிட முடியாது. இந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கிறதுல இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. இந்த பெண்கள் அப்படின்னும் பொழுது இன்னும் அதிகமான அழுத்தங்களும் ஆதிக்கமும் அந்த பெண்களுக்கு இருக்குது. உண்மையாக அரசியலிலே ஆர்வத்தோடு ஈடுபட்டு அதற்காக உழைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் ஒரு ஆண் தேர்ந்தெடுக்கக்கூடிய, அவர்களுக்கு பதிலாக அங்கே வந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாய்ப்பளிக்கும் பொழுது தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிறது. அதனால் நிச்சயமாக இது மாறிட்டே வருது. இப்போ பொது தொகுதிகளில் கூட வந்து பெண்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து அந்த நிலை மாறுது அப்படிங்கிறதுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. வாய்ப்பு வந்த பிறகு பல பெண்கள் வந்து அதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்வதையும் நாம் பார்க்குறோம். நிச்சயமாக மாறும். உலக ஜூனியர் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டியில கலந்துக்கக்கூடிய மாணவி ஸ்ரீமதிக்கு 14 லட்சம் மதிப்புள்ள ரேஸ் சைக்கிளை வாங்கி கொடுத்திருக்கீங்க. இதே மாதிரி உங்க தொகுதி மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் ஹாக்கிக்கு போயிருக்கக்கூடிய மாரீஸ்வரன் அவர் கோயில்பட்டியிலிருந்து அவருக்கு என்னாலான உதவிகளை செஞ்சுருக்கோம். ஹாக்கி வந்து 2 நேஷ்னல் டோர்னமெண்ட் ஜூனியர்ஸ்க்கு வந்து கோயில்பட்டியில் நடத்தியிருக்கோம். இங்கே ஸ்கேட்டிங்கில் பிலால்னு ஒரு பையன், அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கோம். ஹாக்கி நேஷ்னல்ஸ் நடத்தும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஹாக்கியில்
கற்றுக்கிற கூடிய மாணவர்கள் அவங்க கேட்கக்கூடிய பொருட்கள் ஹாக்கி ஸ்டிக்ஸ் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே வாங்கி கொடுத்துருக்கோம். அப்புறம் கபடி மேத்ஸ் நிறைய இடத்துல கேட்பாங்க, அதை வாங்கி கொடுத்துருக்கோம். அப்புறம் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான கிரவுண்டு சரி பண்ணோன்னு கேட்டிருக்காங்க, அதையும் பண்ணியிருக்கோம். அதை தவிர வந்து மத்திய அரசாங்கம்லேருந்து அந்த கேலோ இந்தியா ஸ்கீம் வழியாக இங்கே ரெண்டு ஸ்டேடியம் கொண்டு வரதுக்கு ஆன முயற்சிகளை எடுத்துட்ருக்கேன். இந்த எம்பி எலெக்ஷனில் நீங்கள் ஏன் தூத்துக்குடி மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை, அதிகமாக நான் வந்து தென் தமிழகத்தில் இன்னும் அதிகமாக நான் தொடர்ந்து இங்கே வரக்கூடிய வாய்ப்புகள், பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. அதனால் இந்த பகுதியில் எனக்கு ஒரு ஒரு இங்கே இருக்கக்கூடிய சூழல் எனக்கு இன்னும் அதிகமாக எனக்கு பரிச்சயமான ஒன்றாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கழக தலைவரான தளபதி அவர்கள்ட்ட நான் இதை பற்றி ஆலோசனை கேட்ட பொழுது அவரும் வந்து தூத்துக்குடி வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் இங்கே போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். அதனால் அப்படி என்னென்ன திட்டங்கள்லாம் செய்ய நினைச்சிங்க? அந்த திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நிறைவேறியிருக்கு, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நிறைவேறணும்? தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஏர்போர்ட் விரிவாக்கம் அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து வலியுறுத்தி இன்னைக்கு நிறைய கிளியரன்சஸ் எல்லாமே வாங்கியிருக்கோம். நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டிஸ்க்கான எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த ரன்வே எக்ஸ்பான்ஷன் வேலை நடந்துட்டுருக்கிறதுனால இன்னும் நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்த பிறகும் அதை செய்ய முடியல. அது வந்து விரைவிலே வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரன்வே எக்ஸ்பான்ஷன், ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் எல்லா பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தாண்டி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டிருந்த அந்த பணிகள் மீண்டும் மத்திய அரசு அமைச்சகத்திடம் பேசி அதை மறுபடியும் அந்த பணிகள் இப்பொழுது 150 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் இப்போ துவங்கி இருக்கு. சிப்பெட் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுத்து இன்னைக்கு அது வருது. நகாயில் வந்து அந்த அண்டர் பிரிட்ஜஸ் வந்து 5 இடங்களில் வந்து வேணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதை வந்து மத்திய அரசாங்கத்திடம் பேசி கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெர்லைட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் துப்பாக்கி சூட்டில் அந்த குடும்பங்களுக்கு நியாயமாக அவங்களுக்கு தர வேண்டிய நிவாரணமும் வேலைவாய்ப்புகளும் கொடுக்கப்படவில்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் முதலமைச்சர் அவர்களிடம் மறுபடியும் ஞாபகப்படுத்திய உடனே அதை முதலமைச்சர் தளபதி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக செய்து தந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பில்டிங்ஸு, அப்புறம் கோவிட் நேரத்தில் வந்து இங்கே பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. தூத்துக்குடியில் கூடுதல் ரயில் சேவை திட்டம் இன்னும் தொடங்கப்படவே இல்லையே, அதை பற்றி கொஞ்சம்? இல்லை, இங்கே அதிகமாக மக்கள் வந்து ரயில் வந்து பயன்படுத்தக்கூடிய மக்கள். ஆனால் தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து மறுபடியும் கோவிட் நேரத்தில் நிறுத்தின சில ட்ரெயின்ஸை வந்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுத்துருக்கக்கூடிய நேரம் வந்து மக்களுக்கு வசதியானதாக இல்லை. அதனால் அதை சரி செய்து தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மீண்டும் வைத்திருக்கிறோம். தூத்துக்குடி தொகுதியில் உங்களை எதிர்த்து நின்ற பாஜக வேட்பாளர் டாக்டர் தமிழிசை இப்போ தெலுங்கானா ஆளுநர், புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக இருக்காங்க. டாக்டர் தமிழிசையின் அரசியல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, ஆளுநராக இருக்கக்கூடியவர்கள் வந்து அரசியலுக்குள்ளோ வந்து வேறு எதுக்குள்ளேயும் வரக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டு பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த விதத்தில் அவங்க தன்னுடைய பணிகளை சிறப்பாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் அண்ணன் ஸ்டாலின் கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்ச கோரிக்கை எதுவும் இருக்கா? முதல்வர் ஸ்டாலின் கிட்ட இப்ப கோரிக்கை வைக்கணும்னா என்ன ஒப்பீங்க, அது என்னவா இருக்கும்? இங்க நீ இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையும் வந்து சுற்றுப்புற சூழலை பாதிக்காத நிறைய தொழில் வளர்ச்சி வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால வந்து அதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஃபர்னிச்சர் பார்க் ஒன்று வந்து தூத்துக்குடிக்காக தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஐடி பார்க் ஒன்றும் இங்கே வருவதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டு இன்றைக்கி அதுவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பகுதியில் வந்து தொழில் வளர்வதற்கான எல்லா திட்டங்களையும் முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக வந்து இங்கே இந்த பகுதி இன்னும் அதிகமாக வளர்ச்சி பெறாத பகுதியாக
ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறதும் வந்து மிகப்பெரிய அளவில் இல்லை. ஆனால் எந்த அளவிற்கு வந்து தூத்துக்குடிக்கு அவர் எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் மகிழ்ச்சி தான். மத சார்பற்ற திமுக ஒரு பழங்குடியின வேட்பாளரை ஆதரிக்காம போட்டி வேட்பாளரை ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ அந்த திமுகவோட கொள்கைகள் என்னாச்சு? எதிர்கட்சிகள் இணைந்து வந்து எதிர்கட்சிகள் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருக்கிறோம். இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தின் ஒரு ஒரு சிம்பிளிசமாகத்தான் வந்து அந்த வேட்பாளரை எதிர்கட்சிகள் இணைந்து நிறுத்தி இருக்கிறது. அதனால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வேட்பாளரை ஆதரிக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை, வேப்படைய வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த வேட்பாளர் என்று அறிவித்த பிறகு தான் வந்து பிஜேபி யாரை வந்து வேட்பாளராக நிறுத்துகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பே வெளிவருகிறது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பல சலசலப்புகள் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவராக அதிமுக இருந்தால் நல்லாயிருக்குமா இல்லை பாஜக இருந்தால் நல்லாயிருக்குமா, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லைங்க, இப்போ எனக்கு இப்போ இந்த கேள்விக்கு நான் மேலோட்டமாக பதில் சொல்லணுன்னா எதிர்க்கட்சி தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து இருக்கணும். ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு ஜனநாயகத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சி, தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய, தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்டம் வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் பன்னாட்டு பெட்டகமாக மாற்றும் திட்டம் வந்து இப்போ வரைக்கும் செயல்படுத்த முடியாத ஒரு நிலையிலே இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? இல்லைங்க, இப்போ வந்து ரெண்டு முறை வந்து இதை பற்றி நான் பாராளுமன்றத்திலையும் பேசியிருக்கேன், அமைச்சரிடமும் சந்தித்து இதற்கான கோரிக்கையை தந்திருக்கிறோம். ஆனால் இப்போ வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதை கேட்டு வந்து அங்கேருந்து கடிதம் வந்திருக்கிறது. அதனால் விரைவிலே அந்த திட்டம் நடைபெறும் என்று அமைச்சரும் மத்திய அமைச்சரும் அறிவித்திருக்கிறார். விரைவிலே நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன், பிஎஸ்சி சைக்காலஜி அண்ட் சைக்காலஜி ஹானர்ஸ், நியூட்ரிஷனல் டயட்டெடிக்ஸ், கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ளை நவ்.